இன்றைக்கி நாம் பார்க்க போகிற படம் சவுத் கொரியாவையே ஒரு கலக்கு கலக்குன தி வெயிலிங். கொரியன் படமான இது ஒரு ஹாரர் மூவி. இந்த படத்தோட டேரக்டர் இதுக்கு முன்னாடி தி சேசர், தி எல்லோ சினி ரெண்டு மூவிஸ் எடுத்திருக்காரு. அந்த ரெண்டு மூவிஸுமே சூப்பராக இருக்கும். அந்த வகையில் இந்த படமும் ஒரு செம சூப்பரான ஒரு ஹாரர் மூவி. பட் இந்த படத்துக்கு மட்டும்தான் நிறைய அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு கொரியன் மூவி அது ஒரு ஹாரர் பேய் படத்துக்கு இவ்வளோ அவார்டு வந்திருக்குங்கிறது பெரிய விஷயம். இன்றைக்கி தான் இந்த படத்தை பார்த்தேன், என்னை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிச்சு. ஸோ பார்த்த சூட்டோட ஒரு வீடியோ போட்டு நான் ஃபீல் பண்ணதே உங்ககிட்ட ஷேர் பண்ணலாமேங்க. அது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிற எல்லா மூவிஸுமே டிஃப்ரெண்டான கான்செப்ட் உள்ள மூவிஸ் தான். இதுவும் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான பேஸ் உள்ள படம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கிராமத்தில் தொடர்ந்து சாவு விழுந்துட்டுருக்கு மர்மமான முறையில். அங்கே இருக்கிற ஊர் மக்கள்லாம் ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷனால் பாதிக்கப்படுறாங்க. பாதிக்கப்பட்ட அவங்க அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் கொண்டுடுறாங்க. கொண்டுட்டு அவங்களும் கொஞ்ச நாளாக செத்து போயிடுறாங்க. இதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ண போலீஸ் வருவாங்க இல்லையா. ஸோ நம்ம ஹீரோ ஒரு போலீஸ், அவரும் இதில் இன்வால்வ் ஆகுறாரு. பட் அவர் கொஞ்சம் பயந்த ஆளு மாதிரி தருது. ஸோ இன்வெஸ்டிகேஷனில் ப்ராப்பராக ஈடுபட மாட்டுறாரு. அந்த பக்கம் இதெல்லாம் போக இந்த பக்கம் ஒரு காட்டில் ஒரு ஆளை காட்டுறாங்க. வயசான ஆள், அவர் ஜாப்பனீஸ் போல். அவர் ஃபிஷிங் பண்ணுறாரு, அங்கே இங்கேன்னு போயிட்டு வர்றாரு. ஆனால் அதே ஆளை கோமணத்தோட தினம் தின்ற ஒரு கொடூரமான ஆளாக காட்டுறாங்க. அந்த மர்மமான மனுஷன் தான் இந்த ஜாப்பனீஸ் ஆளான்னு தெரியல. அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்ட பொண்ணு ஒன்று போலீஸ்க்கு ஏதோ பொய்யான இன்ஃபர்மேஷன் சொல்கிற மாதிரி இருக்கிறது சொல்லிவிட்டு அவள் கொஞ்சம் நேரத்தில் காணாமல் போயிட்டா. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ, அதாவது அந்த போலீஸு, அந்த ஜாப்பனீஸ் ஆள் தான் அந்த மர்மமான மனுஷனும், அவனால தான் ஊருக்குள்ளே இந்த மாதிரியான மர்மமான மரணம் நிகழ்வுகளும் ஊருக்குள்ளே ஒரு தாக்கு இருக்கிறத நம்பி அந்த ஜாப்பனீஸோட இடத்துக்கு போகிறாங்க. ஆனால் அங்கே அந்த ஆள் இல்லை. ஒரு வீடு இருக்குது, ஏதோ சின்ன பழைய வீடு மாதிரி தருது. அங்கே ரெண்டு ரூம் இருக்குது. ஒரு ரூமில் ஊரில் இறந்து போனவங்களை எல்லாரையும் ஃபோட்டோ எடுத்து ஒட்டி வச்சுருக்கப்பட்டிருக்கு. இன்னொரு ரூமில் ஏதோ ரிச்சுவல் பண்ணுற மாதிரி ஆடு தலை, கேண்டில்ஸ்லாம் வச்சு ஏதோ மாந்திரிகம் செய்வினைலாம் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப்பில் இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட பொண்ணும் அந்த வியாதியில் பாதிக்கப்பட்டு உடம்பு ஃபுல்லாக இன்ஃபெக்ட் ஆகுது. அந்த இன்ஃபெக்ஷன் முத்தி போக நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகி அந்த ஜாப்பனீஸ் கிழவன் தான் இதுக்கெல்லாம் காரணம். கோபமாக வீட்டுக்கு போய் கத்துறான், எல்லாத்தையும் கலைச்சி தூக்கி போட்டு உடச்சி நாசம் பண்ணி அந்த ஆளோட நாயையும் கொண்டுடுறான். இதுக்கு அவனை பழி வாங்க அந்த ஜாப்பனீஸ் கிழவன் ஏதோ திட்டம் போடுறான், ஏதோ மந்திரம்லாம் பண்ணி செய்வினைலாம் பண்ணுற மாதிரி தருது. இன்னொரு பக்கம் தன்னுடைய பொண்ணை காப்பாற்ற ஒரு சாமியார் மாதிரியான ஆள், ஷாமுன்னு சொல்கிறாங்க, அவனை கூட்டி வந்து நம்ம ஹீரோ வீட்டில் சடங்கு நடத்துகிறாங்க. இந்த சடங்குலாம் அந்த ஜாப்பனீஸ் கிழவனை ஏதோ செய்கிற மாதிரியும் அவன் செய்கிற மாந்திரிகத்தை தடுக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. அப்புறம் முன்னாடி வந்து அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்ட பொண்ணு சொன்னா இல்லையா, அந்த பொண்ணு அந்த கிழவனை பார்க்குறா. ஸோ இந்த பொண்ணு, அந்த ஜாப்பனீஸ் கிழவன், அந்த மர்மமான மனுஷன், அந்த பேயோட்டுற சாமியார், அப்புறம் ஹீரோவோட குழந்தை, இந்த அஞ்சு பேரையும் வச்சு கிளைமேக்ஸுக்கு கதை நடக்குது. கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி அந்த ஷாமன், அதாவது அந்த சாமியாருக்கு பயங்கரமான ஒன்று நடக்க அவன் நம்ம ஹீரோ கிட்ட ஏதோ சொல்லி வான் பண்ணுறான். அங்கே ஒரு குழப்பம் வருது. ஊரில் நடக்கிற விஷயத்துக்கெலாம் காரணம் அந்த ஜாப்பனீஸ்காரனா, அந்த பொண்ணா, இதுக்கு நடுவில் அந்த பிணம் தின்ற அந்த கொடூரமான மர்ம மனிதன். இந்த விஷயத்தை எல்லாத்தையும் கிளைமேக்ஸில் கொண்டு வந்து ரிவீல் பண்ணி படத்தை முடிக்கிறாங்க. சரி இதில் என்ன அப்படி இருக்க போகுது, என்ன அப்படி ஹாரர் நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு சராசரி பேய் படத்தில் வர மாதிரி இந்த லைட்ஸ் ஆஃப் ஆகுது, கதவு ஜன்னலாம் தானாக ஓப்பனை தானாக க்ளோஸ் ஆகுது, இல்லை ஒரு வீட்டில் ஒருத்தர் பேய் புரியும் அது ஓட்டுற மாதிரியும், இல்லை காட்டில் ஒரு பேய் இருக்கும் அதுக்கிட்ட மாட்டிக்கிட்ட குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு, இது மாதிரியான சராசரி ஓல்டு ஸ்க்ரீன் ப்ளே உள்ள மூவி இருக்குது. என்ன பேய் படம்லாம் ஒரு பேய் இருக்கும், கிளைமேக்ஸில் அது எப்படி சாகுது அதான கான்செப்ட்டு. பட் அப்படி இல்லாமல் ஒரு கேனிபல், விச் கிராஃப்ட், அப்புறம் ஒரு சூப்பர் நேச்சுரல் மாதிரியான ஒரு கதைக்களத்தை வச்சு சூன்யமாக, பேயா இல்லை சதி வேலையான்னு ஒரு குழப்பத்தை உண்டாக்கி நம்மளை ஸ்க்ரீன் ப்ளேயில் கட்டி போட்டு பயப்பட வச்சுருக்காரு டைரக்டர். கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஹீரோக்கு வர அந்த குழப்பம், கிழவனா, சூன்யக்காரியா, சாமியாரா, இதில் அந்த அரக்கனான நம்மளையும் மண்டைய சோரியை வச்சு கடைசியில் ரிவீல் பண்ணுற அந்த சீன் உண்மையாகவே சூப்பராக இருக்குங்க. அப்புறம் அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் ஒரு சூப்பரான சீன் ஒன்று இருக்குது படத்தில். தான் பொண்ணு குணமாயிருப்பாங்கிற எதிர்பார்ப்போட ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்து பார்க்குற அந்த சீன் இருக்கே, என்ன மாதிரியான பர்ஃபார்மன்ஸுங்க ரெண்டு பேரும். அதுவும் அந்த குழந்தை சான்ஸே இல்லை, எப்படி தான் இந்த மாதிரியெல்லாம் நடிக்க வைக்கிறாங்களோன்னு நீங்கள் நினைப்பீங்க. இந்த மாதிரி த்ரூ அவுட் த மூவி நம்மளை ஒரு கெஸ்ஸிங்லையும் பயத்தோடுமே வச்சுருப்பார் டைரக்டர். அதுவும் அந்த கிழவன் பண்ணுற அந்த விச் கிராஃப்ட் சீனு, அதான் அந்த மாந்திரியும் செய்வின அந்த சீனு, அப்புறம் ஒரு இன்ஃபெக்டான ஆள் பண்ணுற கொடூரமான சீனாக எப்பா மிரட்டியிருப்பாங்க. நீங்கள் நைட்டில் தனியாக பாருங்கள். இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதோட இம்பேக்ட் ஒரு டூ டேஸ்க்காச்சும் இருக்குங்க, அது ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணும். பட் நைட்டில் தனியாகவோ ஃப்ரெண்ட்ஸோட மட்டும் பாருங்கள், ஃபேமிலி அண்ட் குழந்தைங்க வேண்டாம். மறுபடியும் சொல்கிறேன், குழந்தைங்க அண்ட் பயப்படுறவங்க கண்டிப்பாக பார்க்க வேண்டாம் அந்த படத்தை, பிகாஸ் அடல்ட் கண்டென்ட் அண்ட் டிஸ்டர்பிங் சீன்ஸ்லாம் நிறைய இருக்குது படத்தில். நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு படத்தோட கிளைமேக்ஸ் உங்களுக்கு புரியலனா, யூடியூப்பில் இதோட கிளைமேக்ஸ் டெலீட்டட் சீன் இருக்கும், அதை பாருங்கள். அப்பவும் புரியலனா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். ஸோ இந்த படத்தை பார்க்கணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணி படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பார்த்துட்டு உங்களோட தாட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பை.